ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் ஆதிச்சிரி டிஎன்பிஎஸ்சி அகாடமி. மை செல்ஃப் பரத். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷினில் ஹெச்சிஎஃப் எல்சிஎம் டாபிக் பேஸ் பண்ணி கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். அதுவும் 2024 இந்த வருஷம் டிஎன்பிஎஸ்சியில் இது வரைக்கும் 5 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 5 எக்ஸாமில் ஹெச்சிஎஃப் எல்சிஎம் பேஸ் பண்ணி என்னென்ன கொஷின்ஸ் கேட்டாங்களோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சம் போயிடலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. த எல்சிஎம் ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டு 2/3, 3/5, 4/7, 9/13 இஸ் டேஷ். இந்த எண்களை கொடுத்துட்டு தமிழ் என்ன பண்ணியிருக்காங்க, இவற்றின் மீ போ மா காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு இதுதான் கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷன்ஸ், ரைட்டா? சரி, பாருங்க இந்த 4 எண்களும் எப்படி இருக்குன்னு பாருங்க. பின்ன வடிவத்தில் ஃப்ராக்ஷன்ல இருக்கா? அப்போ நாம் என்ன பண்ணும், மொதல் ஃப்ராக்ஷன்ல இருந்துச்சு அப்படின்னா, பின்னத்தில் இருந்துச்சுன்னா என்ன கேட்டிருக்காங்க, ஹெச்சிஎஃப் கேட்டிருக்காங்களா இல்லை எல்சிஎம் கேட்டிருக்காங்களான்னு தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். இதில் எல்சிஎம் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன கேட்டிருக்காங்களோ அதை மேலே இருக்கிற நம்பர், அதாவது தொகுதியில் நியூமரேட்டர் இருக்கிற நம்பருக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ கேட்டிருக்கிறது எல்சிஎம். அப்போ தொகுதியில் என்னென்ன நம்பர் இருக்குன்னா 2, 3, 4, 9. அப்போ இந்த 4 நம்பருக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். கேட்காததை பகுதிக்கு கண்டுபிடிக்கணும், டினாமினேட்டருக்கு. ஸோ பகுதி டினாமினேட்டரில் என்னென்ன நம்பர்ஸ் இருக்குன்னு பாருங்கள், 3, 5, 7, 13. இந்த 4 நம்பருக்கு ஹெச்சிஎஃப், இந்த 4 நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணுமா? ஸோ ஃபஸ்ட் இந்த 4 நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். ஸோ பாருங்கள், எல்சிஎம்னு என்ன, பொது மற்றும் பொது அல்லாத வகுதிகளை உடையது. எல்சிஎம் கண்டெய்ன்ஸ் காமன் அண்ட் அன்காமன் ஃபேக்டர்ஸ். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு 2 டிவைட் பண்ணுறேன், 1 டைம் 3 டிவைட் ஆகாது, இது 2 டைம்ஸ் 9 டிவைட் ஆகாது. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், 3 டிவைட் பண்ணலாம், 1 அப்படி எடுத்து வச்சுக்கோங்க, 1 டைம் 2 டிவைட் ஆகாது, 3 டைம்ஸ். ஸோ அப்போ எல்சிஎம் எவ்வளோ வருதுன்னு சொல்லி பாருங்கள், 2 × 3 = 6, 6 × 2 = 12, 12 × 3 = 36. அப்போது தொகுதிகளின் மீசிமா, ஓகேவா, நியூமரேட்டரோட எல்சிஎம் என்ன வந்திருக்கு அப்படின்னா 36, ரைட்? அடுத்து என்ன பண்ணும், பகுதிகளின் மீப்பேவா, டினாமினேட்டருக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணுமா? இந்த நம்பர் ஒவ்வொன்றையும் பாருங்கள், தனித்தனியாக பார்த்தா இது ஒவ்வொன்றும் பிரைம் நம்பர், பகாயன். 3, 5, 7, 13 எல்லாமே பகாயன்கள். பகாயன்கள்லாம் தெரியலையா, இந்த நம்பர் வச்சு டிவைட்ஸ் 1 அண்ட் இட் செல்ஃப், ஒன்னாலையும் தன்னாலையும் வகுப்படுக்க எண்கள் தான் பகாயன்கள். இந்த இந்த 4 பகாயன்கள் சேர்ந்து வந்து அதை என்ன சொல்லுவோம், சார்பகாயன்கள், கோ பிரைம்ஸ்ன்னு சொல்லுவோம். சார்பகாயன்களின் மீப்பேவா எப்பொழுதும் 1, ஓகேவா? ஹெச்சிஎஃப் ஆஃப் கோ பிரைம்ஸ் இஸ் ஆல்வேஸ் 1 சொல்லுவாங்க. அதாவது சார்பகாயன்கள், சார்பகாயன்கள் என்னன்னா, இப்போ 4 நம்பர் இருக்குன்னா அந்த 4 நம்பரையும் காமனாக ஏதாவது ஒரு நம்பரால் வகுப்பிட முடியுமான்னு பார்த்தோம்னா, சார்பகாயன்கள் அந்த மாதிரி எந்த நம்பராலும் டிவைட் பண்ண முடியாது, எக்ஸப்ட் 1, ஒன்னால் மட்டும்தான் டிவைட் பண்ண முடியும். அதனால ஹெச்சிஎஃப் என்ன அப்படின்னா 1. இந்த 4 நம்பரையும் காமனாக எதாவது டிவைட் பண்ண முடியும், ஒன்னால் மட்டும்தான் டிவைட் பண்ண முடியும், அதனால ஹெச்சிஎஃப் 1. சார், அதே மாதிரி ஹெச்சிஎஃப்னு என்ன, பொதுவான வகுத்திகளை மட்டுமே கொண்டது மீப்பேவா. ஹெச்சிஎஃப் கண்டெய்ன்ஸ் ஒன்லி காமன் ஃபேக்டர்ஸ். அப்போ ஹெச்சிஎஃப் 1 தான், ஏன்னா ஒன்னால் மட்டும்தான் டிவைட் ஆகும் 4 நம்பரும் சொல்லியிருக்கோம், ரைட்டு? இப்போ ஓவராலாக நம்மகிட்ட என்ன கேட்டாங்க, இந்த 4 ஃப்ராக்ஷனுக்கும் இந்த பின்னங்களுக்கு மீசிமா தான் கேட்டாங்க. அப்போ மீசிமா பாருங்க, தொகுதிகளின் மீசிமா என்னது, நியூமரேட்டரோட எல்சிஎம் 36, பகுதிகளின் மீப்பேவா, டினாமினேட்டர் ஹெச்சிஎஃப் என்னது 1. அப்போ 36/1, ஸோ நத்திங் பட் 36. ஸோ ஆப்ஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன் சரி, ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு க்வெஸ்சன், ரைட்? வாங்க நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் செகண்ட் க்வெஸ்சன் பாருங்க, ஃபைண்ட் தி எல்சிஎம் ஆஃப் தி கிவன் எக்ஸ்பிரஷன்ஸ், பின்வருவற்றின் மீ போ மா காண்க அப்படின்னு கொடுத்துட்டு இது 3 கொடுத்துருக்காங்க. பாருங்கள், 16m, -12m² n² 8n². ஸோ இப்போ இந்த 3 டேர்முக்கும் என்ன கண்டுபிடிக்கணும்னா மீசிமா, எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், ரைட்டா? ஸோ பாருங்கள், இங்கே எப்படி இருக்குது அப்படின்னா, எண்கள் நம்பர்ஸும் இருக்குது, வேரியபிள்ஸும் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு நம்பர்ஸுக்கு கண்டுபிடிக்கலாம், ரைட்டா? ஸோ என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, 16 - 12 = 8. இப்போ இந்த 3 நம்பருக்கு என்ன கண்டுபிடிக்க போகிறோம், மீசிமா, எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம், ரைட்? ஸோ பாருங்கள், 2 டிவைட் பண்ணலாம், 2 × 8, இந்த மைனஸ் அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க, 6 டைம்ஸ், இங்கே 4 டைம்ஸ். அகைன் 2 டிவைட் பண்ணலாம், பாருங்கள், 4 டைம்ஸ், இந்த மைனஸ் அப்படியே எடுத்துகிட்டு 3 டைம்ஸ், இங்கே 2 டைம்ஸ். ஸோ அடுத்து பாருங்கள், 2 டிவைட் பண்ணால் 2 டைம்ஸ், -3 டிவைட் ஆகாது, அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க, 1 டைம். ஸோ இப்போ எல்சிஎம் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாமா, பாருங்கள், 2 × 4 = 4, 4 × 8 = 16, 16 × -3 = 48, + × − −. ஸோ அப்போ இந்த எண்களுக்கு மீசிமம் என்ன வருதுன்னா -48, ரைட்?
அடுத்தது இந்த வேரியபிள்ஸ்க்கு கண்டுபிடிக்கலாமா? ஸோ மீசிமன் என்ன சொல்லியிருக்கோம், பொது மற்றும் பொது அல்லாத வகுத்துகளை உடையது. கம்டைன் காமன் அண்ட் அன்காமன் ஃபேக்டர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் காமன் பாருங்க, ரெண்டுலையும் பாருங்க என்ன காமனாக இருக்கு, எம் இங்கேயும் இருக்கு இங்கே இருக்கு. அப்போ ரெண்டுலையும் காமன் என்னது, எம். எல்சிஎம் என்ன, லீஸ்ட் காமன் மல்டிபிள், மீச்சிறு பொது மடங்கு. பேரு மட்டும்தான் லீஸ்ட், மீச்சிறு. ஆன்சர் எல்லாம் எப்படி இருக்கும், பெருசா இருக்கும். அப்போ பவர் அடுக்கு பெருசா இருக்குது எடுத்துக்கோங்க. இங்க எம் பவர் ஒன் இருக்கு, இங்க எம் ஸ்கொயர் இருக்கு. அப்ப எது பெருசு, எம் ஸ்கொயர். இது ரெண்டுல என்ன காமனா இருக்கு, இங்கேயும் என் ஸ்கொயர் இங்கேயும் என் ஸ்கொயர். அப்போ ரெண்டுலையும் காமனா என் ஸ்கொயர் தான். ஸோ அப்போ என் ஸ்கொயர் எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ ஆன்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா -48 இன்ட்டு எம் ஸ்கொயர் இன்ட்டு என் ஸ்கொயர். ஸோ ஆப்ஷன் சி. ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு க்வெஸ்சன், ரைட். வாங்க நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். க்வெஸ்சன் நம்பர் 3, ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் நம்பர் தட் கேன் பி டிவைடட் பை 254 அண்ட் 508 விச் லீவ்ஸ் த ரிமைண்டர் 4. 254 மற்றும் 508 ஆகிய எண்களால் வகுக்கும் போது மீதியாக 4 தரும் மிகச்சிறு எண்ணை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த 4 ஆப்ஷன்ஸ், ரைட்டா. சரி பாருங்க, இப்போ இந்த ரெண்டு நம்பராலையும் டிவைட் பண்ணால் மீதி 4 வரணும். அந்த மாதிரி நம்பர் எது அப்படின்னு கொடுத்து இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா, ரைட். நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த எண்களால் வகுபடக்கூடிய எண்ணுன்னு கேட்டால் நாம் என்ன கண்டுபிடிக்கணும், மீசியமாக கண்டுபிடிக்கணும், ரைட்டா. ஸோ ஃபைண்ட் த நம்பர் விச் இஸ் டிவைடட் பை 254 அண்ட் 508 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இந்த எண்களால் டிவைட் ஆகக்கூடிய நம்பர், டிவைட் ஆகக்கூடிய நம்பர் என்ன, மீதி 0 வரக்கூடிய நம்பர், ரைட்டா. அப்படி இந்த எண்களால் வகுபடுது அப்படின்னா இந்த எண்களுக்கு அது என்னவாக இருக்கும் அப்படின்னா மீசியமாவாக இருக்கும், எல்சியமாக இருக்கும், ரைட்டா. இந்த ரெண்டு நம்பராலையும் ஒரு நம்பர் வகுபடுது அப்படின்னா நல்லா வச்சுக்கோங்க. இப்போ இது ரெண்டு நம்பர்ல எது சின்ன நம்பர், 254 வந்து எந்த நம்பரை டிவைட் பண்ணும் அப்படின்னா இதை விட பெரிய நம்பர் தான் டிவைட் பண்ண முடியும், இதை விட சின்ன நம்பர் டிவைட் பண்ண முடியாது. அப்போ இதை விட பெருசு, இங்கே இருக்கிற நம்பரை விட பெருசு அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், மீசியமாக தான் கண்டுபிடிக்கணும், ரைட்டா. சரி அப்போ இந்த ரெண்டு நம்பருக்கு ஃபஸ்ட்டு மீசியமாக கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அவன் சொல்கிற கண்டிஷனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி என்ன நம்பர் வருதுன்னு பார்க்கலாமா, ரைட். இப்போ இந்த ரெண்டு நம்பருக்கு என்ன கண்டுபிடிக்கணும், மீசியமாக. பாருங்க, இந்த எல் டிவிஷன் போடாமல் இந்த பர்டிகுலர் க்வெஸ்சனுக்கு டைரெக்டாக மீசியமாக கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா பாருங்க, 254 இது டபுள் பண்ணால் எவ்வளோ வரும், 250 டபுள் பண்ணால் 500, 4 டபுள் பண்ணால் 8, 508 வருமா. அப்போது இது சிறிய எண், இது பெரிய எண். அப்போ கொடுக்கப்பட்ட இரண்டு எண்களில் மிகச்சிறிய எண்ணின் மடங்காக மிகப்பெரிய எண் இருக்கும்போது மிகப்பெரிய எண் மீசியமாவாக இருக்கும், ரைட்டா. ஃபார் த கிவன் டூ நம்பர்ஸ் த பிக்கஸ்ட் நம்பர், த லார்ஜஸ்ட் நம்பர் இஸ் த மல்டிபிள் ஆஃப் ஸ்மாலஸ்ட் நம்பர், மீன்ஸ் த லார்ஜஸ்ட் நம்பர் இஸ் தி எல்சிஎம், ரைட்டா. ஸோ அப்போ ரெண்டு நம்பரில் இந்த நம்பரோட மடங்காக இந்த நம்பர் இருக்கிற பட்சத்தில் நம்ம டைரெக்டாக எல்சிஎம் என்ன பண்ணலாம், கண்டுபிடிக்காம இந்த பெரிய நம்பர் தான் எல்சிஎம்னு எடுத்துக்கலாம், ரைட்டா. இப்போ இந்த ரெண்டு நம்பரில் கண்டிப்பாக இதுதான் எல்சிஎம், ரைட், 508. இப்போ ஆனால் அவன் என்ன கேட்டான், அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ இந்த ரெண்டு நம்பருக்கும் மீசியமாக 508னா இந்த ரெண்டு நம்பரும் இதை வகுக்கும்னு அர்த்தம். ஆனால் அவன் என்ன சொல்கிறான், வகுத்தா மீதி 4 வருதுங்கிறான். அப்போது ரெக்கார்ட் நம்பர், தேவையான எண் 508 மீதி 4 வரும்னு சொல்கிறான்னா அந்த மீதி கூட்டிக்கும், ரைட்டா. ஏன்னா இந்த ரெண்டு நம்பரும் 508 எக்ஸாக்டாக டிவைட் பண்ணிடும். ஏன்னா அந்த ரெண்டு நம்பரோட மீசியமாக தான் இது. மீசியமாக என்ன, மீச்சிறு பொது மடங்கு, ரெண்டு உடைய பொதுவான மடங்கு தான் இது. அப்போ கண்டிப்பாக ரெண்டு நம்பராலையும் இதை டிவைட் பண்ண முடியும். ஆனால் டிவைட் பண்ணால் மீதி 4 வரணும், மீதி இருக்கணும்னா அப்போ அந்த நம்பர் ஆட் பண்ணி வச்சுக்கிட்டா அந்த 4 அது எக்ஸ்ட்ராவாக அந்த 4 வந்து ஆட் ஆகிதான். அப்போ கண்டிப்பாக இதை வகுக்கிறப்பெல்லாம் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற 4 என்னவாக வரும், மீதியாக வரும். அதனால் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போது ஆன்சர் 512. ஸோ ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன், ரொம்ப ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன். இப்போ சில பேருக்கு மட்டும் டவுட்டாக இருக்கும், சார் நீங்கள் டக்குன்னு இது வந்து டிவைட் பண்ணுவோம் எல்சிஎம் 508 எடுத்துட்டீங்க, இப்போ நான் எல் வகுத்துலேயே போடலாம் நினைக்கிறேன் அப்படின்னா அப்படியும் போடலாம். ஆனால் நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த பர்டிகுலர் க்வெஸ்சனுக்கு 254 508 இப்போ நீங்கள் எல் வகுத்தல் எல் டிவிஷன் போட்டிங்க அப்படின்னா இப்போ 2 டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும், 1 டைம் 2 சார் 4 ரிமைண்டர் 114 7 டைம்ஸ், 2 சார் 4 ரிமைண்டர் 110 54. இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் டைரெக்டாக 127 தான் டிவைட் பண்ணும். ஏன் அப்படின்னா 127 இஸ் ஏ ப்ரைம் நம்பர், பகா எண். அப்போது இந்த நம்பரையும் இந்த நம்பரையும் காமனாக எந்த நம்பரால் டிவைட் பண்ண முடியாது. ஸோ அப்போ டைரெக்டாக 127 தான் டிவைட் பண்ணும். பாருங்கள், 1 டைம் 2 டைம், 127 டபுள் தான் 254, ரைட். இப்போயும் எல்சிஎம் கண்டுபிடிச்சா அதே ஆன்சர் தான் வரும். பாரு, 2 × 2 = 4, 4 × 127 508, ஓகேவா. ஸோ நீங்கள் இப்படி போட்டாலும் போடலாம், ஆனால் நீங்கள் இதுக்கு பயந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துலையும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஸ்டக் ஆகிடுவீங்க. ஏன்னா 127 எந்த நம்பர் வச்சு டிவைட் பண்ண முடியாது, ஏன்னா 127 இஸ் ப்ரைம் நம்பர். நீங்கள் இந்த மாதிரி தான் டிவைட் பண்ணி ஆகும். அதுக்கு நம்ம டைரெக்டாக நம்ம இந்த ரூல் வச்சே போட்டுக்கலாம், என்னது, கொடுக்கப்பட்ட இரு எண்களில் சிறிய எண்ணின் மடங்காக பெரிய எண் இருக்குமெனில் பெரிய எண் மீசிமாவாக இருக்கும், ரைட்டா. இது ஒரு ரூல், அப்போ இதை வச்சு ஈஸியாக போட்டுடலாம், ரைட்டுங்களா, ரைட். வாங்க நெக்ஸ்ட் கம் பண்ணுவோம். க்வெஸ்சன் நம்பர் 4,
HCF ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டு 144 ரூட் ஏ அண்ட் 120 ஏ இஸ் டேஷ் 144 ரூட் ஏ மற்றும் 120 இன்டு ஏ ஆகியவற்றின் மீப்பெரு பொது காரணி டேஷ் ஆகும் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ பாருங்க, இந்த ரூட் ஏ அதை விட்டுட்டு ஃபர்ஸ்ட் இந்த நம்பர்ஸுக்கு மட்டும் HCF கேட்டிருக்காங்க, அதை கண்டுபிடிக்கலாம். ரைட்டா? ஸோ பாருங்க, இது ரெண்டையும் நான் ரெண்டால் டிவைட் பண்ணுறேன். 2 × 7 = 14, இது 2 times. 2 × 6 = 12, 0. அகைன் நம்ம 2 பண்ணால் 2 × 3 = 6, ரிமைண்டர் 1 = 12. 2 × 6 = 3 times 0. அகைன் நம்ம 2 பண்ணோம்னா 18 times, இங்கே 15 times. ஸோ இதுக்கப்புறம் 3 டிவைட் பண்ணுறேன், 3 × 6 = 3 × 5. இதுக்கப்புறம் காமன் டிவைசரே இல்லை. ஸோ அப்போ HCFனா என்னது? பொதுவான வகுத்துகளை மட்டுமே கொண்டது. இட் கண்டெய்ன்ஸ் ஒன்லி காமன் டிவைசர்ஸ். ஸோ 2 × 2 = 4, 4 × 2 = 8, 8 × 3 = 24. அப்போ இந்த நம்பருக்கு HCF என்ன அப்படின்னா 24. இந்த நம்பர்ஸுக்கு HCF என்னது? 24. அடுத்து பாருங்க, இந்த ரூட் ஏவுக்கும் ஏவுக்கும் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த ரூட் ஏ எடுத்துக்கலாம், இது எதுவுமே சிம்பிளிஃபை பண்ண முடியாது, அப்படி எழுதிக்கோங்க. அடுத்து இந்த ஏவை நம்ம எப்படி எழுதலாம்? ரூட் ஏ இன்ட்டு ரூட் ஏன்னு எழுதலாமா? ரூட் ஏ இன்ட்டு ரூட் ஏ. ஸோ ரெண்டு தடவை ரூட் ஏ வரதுனால ரூட் ஏ ஸ்கொயர்னு கூட எழுதலாம். இது சுருக்குனாலே என்ன தான் வரும்? ஏ தான் வரும். இப்போ கவனிங்க, HCFனா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெண்டுலேயும் பொதுவாக இருக்கிறத மட்டும்தான் எடுத்துக்கணும், காமனாக இருக்கிறத மட்டும்தான் எடுக்கணும். பேர் மட்டும்தான் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். முன்ன சொன்னாலே லீஸ்ட் காமன் மல்டிபிள்னா பேர் தான் லீஸ்ட்டு, பவர் பெருசாக இருக்குன்னு சொன்னேன். இங்கே பேர் மட்டும்தான் ஹையஸ்ட், மீ பெரு பொது காரணி, பட் பவர் இங்கே சின்னதாக இருக்கணும். இங்கே ரூட்டியே இருக்குது, இங்கே ரூட்டியே பவரில் என்ன இருக்குது? ஸ்கொயர் இருக்குது. அப்போ ரூட்டியே தான் எடுத்துக்கணும். ரைட்டா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு? நம்பர்ஸுக்கு தனியாக, வேரியபிள்ஸ் தனியாக HCF கண்டுபிடிச்சாச்சா? அப்போ ஃபைனல் ஆன்சர் மேக் பண்ணிடலாம். நம்பர்ஸுக்கு 24, வேரியபிள்ஸுக்கு ரூட்டியே. அப்போது ஃபைனல் ஆன்சர் என்னன்னா 24 × ரூட்டியே. ஸோ ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஏ ஆப்ஷன் கரெக்ட். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு க்வெஸ்சன். ரைட், வாங்க நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். க்வெஸ்சன் நம்பர் 5, எல்சிஎம் ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டு டி ஸ்கொயர் −13t + 42, டி ஸ்கொயர் −36, டி −7 whole cube ஈஸ் டேஷ். இது கொடுத்துட்டு இன் மீசிமா டேஷ் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, 4 ஆப்ஷன். ரைட்டா? ஸோ இந்த 3 டேர்முக்கும் என்ன பண்ணும்? மீசிமா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், டி ஸ்கொயர் −13 × t + 42. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிப்பாக என்ன பண்ணோம்? ஃபேக்டரைசேஷன், காரணிப்படுத்தணும். ஸோ காரணிப்படுத்தணும் என்ன? இங்கே என்ன நம்பர் இருக்குது? −13. இங்கே என்ன இருக்குது? +42. ஸோ இந்த −13 ரெண்டாக பிரிச்சுக்கணும், ஆட் பண்ணால் −13 வரணும், அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணால் +42 வரணும். நம்ம நல்லா கணிச்சுக்கோங்க, −13 ரெண்டாக பிரிக்க போகிறோம். ஸோ மல்டிப்ளை பண்ணால் +42, ஆட் பண்ணால் −13. அப்போ −6 −7 எடுத்துட்டா பாருங்க, −6 − 7 ஆட் பண்ணால் −13 வரும். −6 × 7 = 42. ரைட், அப்போ இப்படி தான் பிரிக்க போகிறோன்னு தெரிஞ்சால் டைரெக்டாக அதே ஆன்சர் எழுதிடலாம், t − 6 t − 7. இங்கே டி இருக்கனால எக்ஸ் இருந்தால் x − 6 x − 7, அவ்வளோதான். ஸோ இங்கே என்ன நம்பர் வரப்போதோ அப்படியே எழுதிக்குவோம், அவ்வளோதான். ரைட், இது எழுதி காமன் டேர்ம்ஸ் வெளியெடுத்து அதுக்கப்புறம் இதை கண்டுபிடிக்கணும் அவசியமே இல்லை, டைரெக்டாக அதையே எழுதிக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் டேம் போயிருங்க, என்ன இருக்குது? டி ஸ்கொயர் −36 அப்படின்னு இருக்குது. ஸோ பாருங்கள், அப்போ ஃபஸ்ட் இது எப்படி எழுதலாம்? டி ஸ்கொயர் −6² எழுதிக்கலாமா? இது என்ன ஃபார்முலா? a² − b² அப்போ ஃபார்முலா என்ன? a + b × a − b. அப்போ இங்கே எப்படி வரும்? t + 6 × t − 6. ரைட், நெக்ஸ்ட் தேர்டாக என்ன இருக்குது? t − 7 whole cube இருக்குது. ரைட், ஸோ இந்த மாதிரி எப்பயுமே இது கோவைகளின் மீப்பேவா மற்றும் மீசிமா அப்படிம்பாங்க, அதாவது பாலினோமியல்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு HCF LCM கேட்பாங்க. இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ்லாம் கொடுக்குறப்போ நம்ம 3 டேர்ம் 4 டேர்ம் இல்லை 2 டேர்ம் கொடுக்குறப்ப இந்த டேர்ம் ஆல்ரெடி எக்ஸாக்டாக இது ரெண்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்திருந்தா இது எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அதாவது இதுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணுறது சிம்பிளை பண்ணுறதெல்லாம் எதுவும் பண்ணாத அப்படியே எழுதிடும். இப்போ t − 7 ஆல்ரெடி இங்கே வந்திருக்கா, அதனால் நீ எதுவுமே பண்ணாத அப்படியே t − 7 whole cube எழுதிடும். ரைட், சரி, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். பொது மற்றும் பொது அல்லாத வகுத்திகளை உடையது. ஃபஸ்ட்டு காமனாக என்னென்ன இருக்குன்னு பாரு. ஸோ எல்லாத்துலேயும் காமனாக t − 7 t − 7 இருக்குது, t − 6 t − 6 இருக்குது. ஸோ மூணுலேயுமே காமனாலாம் இல்லை, முதல் ரெண்டுலேயும் காமனாக ஒன்று இருக்குது, அடுத்த ரெண்டுலேயும் காமனாக இருக்குது. அப்போ காமனாக இருக்கிறது t − 6, ரெண்டுலேயுமே t − 6 இருக்கா, அதை எழுதிக்கலாம். ரெண்டுலேயுமே t − 6. பவர் பார், இங்கேயும் 1 தான் இங்கேயும் 1 தான், அப்போ ஒரு தடவை தான் வரும். ரைட், நெக்ஸ்ட்டு t − 7 t − 7. ஸோ அப்போ t − 7 எல்சிஎம் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம்? பேர் மட்டும்தான் லீஸ்ட்டு, பவர் பெருசாக இருக்கணும். இங்கே என்ன இருக்குது? பவர் 1, இங்கே கியூபு, அப்போ கியூபு தான் வரும். ரைட்டா? ரைட், இப்போ காமன் டேர்ம்ஸ் எழுதியாச்சு. அடுத்து அன்காமன், பொது அல்லாத வகுதிகள்.
ஸோ டி மைனஸ் சிக்ஸ் டி மைனஸ் எழுதியாச்சா, இங்கே என்ன இருக்குது புதுசாக டி ப்ளஸ் சிக்ஸ், அது எழுதிக்கோங்க. ரைட், ஸோ இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி மைனஸ் சிக்ஸ் இன்ட்டு டி மைனஸ் செவன் ஹோல் கியூப் இன்ட்டு டி ப்ளஸ் சிக்ஸ். ஸோ அந்த ஆர்டர் வேணால் இங்கே மாற்றி மாற்றி வந்திருக்கலாம், ஓகேவா? ஸோ அதுக்காக உடனே பயந்துடாதீங்க. இந்த மூணு டேர்மு எங்கே இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ரைட், டி மைனஸ் சிக்ஸ் எல்லாத்துலேயும் இருக்குது, டி ப்ளஸ் சிக்ஸ் எல்லாத்துலேயும் இருக்குது. இங்கே பாருங்கள், டி மைனஸ் செவன் ஒன் டைம், இங்கே ஸ்கொயரு, இங்கே கியூபு ஃபோரு, நமக்கு என்னது கியூபு. ரைட்டா, ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ரைட், இந்த ஆர்டர் மாறி வர்றதுனால அங்கே நம்ம மாற்றி போட்டோம்லாம் வரல, எல்லாமே நடுவில் எதுவுமே இல்லை, இன்ட்ருக்குன்னு அர்த்தம். ஸோ எப்படி வேணாலும் எழுதிக்கலாம், ஃபஸ்ட் எடுத்தோடனே கூட இது எழுதலாம், ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது. ரைட், ஸோ இது இவ்வளோ தான், ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு க்வெஸ்சன். ரைட், வாங்க நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். க்வெஸ்சன் நம்பர் சிக்ஸ், த எல்சிஎம் ஆஃப் டூ கோ ப்ரைம் நம்பர் இஸ் 5005 அண்ட் இஃப் ஒன் ஆஃப் த நம்பர் இஸ் 65 தென் த அதர் நம்பர் இஸ் டேஸ். இரு சார்பகா எண்களின் மீ போ மாவின் மதிப்பு 5005 மற்றும் அவ்விரு சார்பகா எண்களில் கமா ஒரு எண்ணின் மதிப்பு 65 எனில் கமா மற்றொரு எண்ணின் மதிப்பு டேஸ். இதுதான் க்வெஸ்சன், இதுக்கான ஆப்ஷன்ஸ் 4 கொடுத்துருக்காங்க. ரைட்டா, ஸோ இரு சார்பகா எண்கள், இரண்டு எண்கள்னாலே நமக்கு என்ன ஃபார்முலானா, இரண்டு எண்களின் பெருக்கல் பலன் எதுக்கு ஈக்குவலாருனா, அந்த இரண்டு எண்களோட மீபேவா மீசிமா ஹெச்எஃப் எல்சிஎம்மோட பெருக்கல் பலனுக்கு ஈக்குவலாக இருக்கும். எப்பயுமே அது சார்பகா எண்களாக இருந்தாலும் சரி, நார்மல் எண்களாக இருந்தாலும் சரி, அந்த ரெண்டு நம்பரோட பெருக்கல் பலன் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, அதே ரெண்டு நம்பரோட ஹெச்எஃப் எல்சிஎம்மோட பெருக்கல் பலனுக்கு ஈக்குவலாக இருக்கும். ரைட்டா, இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள், ஆன்சர் ஈஸியாக வந்துடும். பாருங்க, ஏ ஒரு நம்பர், நானாவது ஏன் எடுத்துருந்தீங்க, பின்னு கூட எடுத்துல ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ ஏ 65, இன்னொரு நம்பர் பி தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ தான் க்வெஸ்சனை கவனிக்கணும், இரு சார்பகா எண்கள், நம்ம முன்னே ஒரு க்வெஸ்சனில் சொன்னேன், சார்பகா எண்கள்னாலே அதனுடைய மீப்பேவா, அதுக்கான அந்த எண்களுக்கான பொதுவான வகுதி என்னவாக தான் இருக்கும், ஒன்றா மட்டும்தான் இருக்கும். ஸோ மீப்பேவா ஒன்று, மீசிமா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 5005. ரைட்டா, சரி. ஸோ பாருங்கள், இது அஞ்சால் அடிக்கலாம், ஒரு தடவை, மீதி ஒன்று 15 மூணு தடவை, இது அஞ்சால் அடித்தா 1001. ரைட், அப்போ என்ன கிடச்சிருக்கு, 13 இன்ட்டு பி, 1 × 1001 பேருக்குனா அதே தான் வரும். ஸோ 13 ஒரு தடவை, 13 × 7 91, அப்போ 100ல் 91 வச்சுனா மீதி 9 91, ஸோ 7 தடவை. ஸோ அப்போ பி 77, அப்போ மற்றொரு எண்ணை காண்கன்னு கேள்வி. ஸோ அப்போ அந்த அதர் நம்பர் என்ன அப்படின்னா 77. ரொம்ப எளிமையாக, ஜஸ்ட் அது கேன்சல் பண்ணால் முடிஞ்சு. ரைட்டா, ஸோ ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன் சரி. ரைட், ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு க்வெஸ்சன் தான். ரைட், வாங்க நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். க்வெஸ்சன் நம்பர் 7, ஃபைண்ட் தி ஹெச்சிஎஃப் ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டு இது கொடுத்துருக்காங்க, 2x²y²z, 4 × x²y²z² 8xy²z. தமிழில் இதை கொடுத்துட்டு ஆகியவற்றின் மீப்பெரு பொது வகுத்தி காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த ஆப்ஷன்ஸ். ரைட்டா, சரி பாருங்கள், நம்பர்ஸுக்கு ஃபஸ்ட்டு ஹெச்எஃப் கண்டுபிடிக்கலாமா, என்ன ஹெச்எஃப் தான் கேட்டிருக்காங்க, 2, 4, 8. நான் முன்னே எல்சிஎம்க்கு ஒரு பாயிண்ட் சொன்னேன், என்னென்னா கொடுக்கப்பட்ட எண்களில், இப்போ இங்கே என்னென்ன நம்பருக்கு நம்ம ஹெச்எஃப் கண்டுபிடிக்கணும், 2, 4, 8. ரைட், கொடுக்கப்பட்ட எண்களில் மிகச்சிறிய எண்ணின் மடங்காக மிகப்பெரிய எண் இருக்கும்போது, பாருங்கள் 2 மடங்காகவும் 8 இருக்குது, 2 × 4, 8, 4 மடங்காகவும் 8 இருக்குது, 4 × 2, 8. கொடுக்கப்பட்ட எண்களில் மிகச்சிறிய எண்ணின் மடங்காக மிகப்பெரிய எண் இருக்கும்போது அந்த மிகப்பெரிய எண் மீசிமாவாக இருக்கும் அப்படின்னு இதுக்கு முன்னாடி சம்பளம் பார்த்தோமா, அந்த 254508ல. ரைட், இப்போ கொடுக்கப்பட்ட எண்களில் மிகச்சிறிய எண்ணின் மடங்காக மிகப்பெரிய எண் இருக்கும்போது மிகப்பெரிய எண் மீசிமாவா இருந்துச்சுன்னா மிகச்சிறிய எண் மீபேவாவா இருக்கும், ஹெச்சிஎஃபா இருக்கும். ஃபார் த கிவன் நம்பர்ஸ் த ஸ்மாலஸ்ட் நம்பர்ஸ், அதாவது த பிக்கெஸ்ட் நம்பர் இஸ் தி மல்டிபிள் ஆஃப் தி ஸ்மாலஸ்ட் நம்பர், தென் த ஸ்மாலஸ்ட் நம்பர் இஸ் தி ஹெச்சிஎஃப், பிக்கெஸ்ட் நம்பர் இஸ் தி எல்சிஎம். அப்போ ஸ்மாலஸ்ட் நம்பர் என்னவாக இருக்கும், ஹெச்சிஎஃபாக இருக்கும். அப்போ கண்டிப்பாக இந்த மூணு நம்பருக்கு நீங்கள் டைரெக்டாக எல் டிவிஷன் போட்டாலும் ஹெச்சிஎஃப் 2 தான் வரும். அப்போ இப்பயே நீங்கள் என்ன பண்ணலாம், சிடி இந்த ரெண்டு ஆப்ஷன் வராது, அப்போ ஏபியில் ஏதாவது ஒன்று தான். ரைட்டா, சரி. இப்போ அதை வச்சு கண்டுபிடிச்சோம், அடுத்து இது என்னது, இந்த எக்ஸ் ஒய் இசட்டுக்குலாம் டேரெக்டாக அப்படியே பார்த்து ஆன்சர் சொல்லிடுவோம், அப்படியே போகிற போக்கில் பேப்பர் பேனாவே தேவையில்லை இந்த சம்முக்கு, அப்படியே சொல்லுவேன். ஏன்னா என்னது ஹெச்சிஎஃப், அப்போ கண்டிப்பாக பேர் மட்டும்தான் ஹையஸ்ட், அடுக்கு சின்னதாக இருக்கணும். ஸோ சின்னதாக இருக்கலாம், பார்த்து செலக்ட் பண்ணால் முடிஞ்சுது. ரைட்டா, சரி. அந்த மாதிரி நீங்கள் டேரெக்டாகவும் போட்டுக்கலாம், எல் டிவிஷன் போட்டும் போட்டுக்கலாம். ஸோ எல் டிவிஷன் போட்டு போட்டால் ஹெச்சிஎஃப்னு என்னது, பொதுவான வகுத்துகளை மட்டுமே கொண்டது, இட் கண்டெயின்ஸ் ஒன்லி காமன் டிவைசஸ். அப்போ 2 டிவைட் பண்ணால் 1 டைம், 2 டைம், 4 டைம், அகைன் நம்ம டிவைட் பண்ணக்கூடாது. ரைட், அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ இப்போ ஹெச்சிஎஃப் என்னது, 2. அடுத்து என்ன பண்ணலாம், இந்த மூணு வேரியபிள்ஸுக்கும், அதான் மூணு இடத்துல வேரியபிள்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு ஹெச்சிஎஃப்.
ஸோ ஆல்ரெடி ஹெச்சிஎஃப் நம்ம டூன்னு கண்டுபிடிச்சாச்சு நம்பர்ஸ்க்கு. இப்போ இந்த வேரியபிள்ஸ்க்கு மட்டும் கண்டுபிடிக்கலாம். ஹெச்சிஎஃப்னா பொதுவான வகுத்துகளை மட்டுமே கொண்டது. அப்போ எக்ஸ் அப்படின்னா எல்லாத்துலையும் எக்ஸ் இருக்கான்னு ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. எக்ஸு எக்ஸு எக்ஸு. அடுத்து அடுக்கு எப்படி இருக்கணும், நமக்கு சின்னதாக இருக்கணும். எக்ஸ் ஸ்கொயரு எக்ஸ் ஸ்கொயரு எக்ஸ் பவர் ஒன்று. அப்போ எக்ஸ் பவர் ஒன் தான் எடுத்துக்கணும். ரைட். அடுத்து ஒய் 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 மூணுலேயுமே ஒய் இருக்குது. பவர் கம்மியாக இருக்கிறது. ஒய் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் எல்லாத்துலேயுமே ஒய் ஸ்கொயர் தான். அப்போ நீங்கள் ஒய் ஸ்கொயர் எடுத்துக்கலாம். அடுத்து இசட் எல்லா இடத்துலையும் இருக்கா, இருக்கு. பவர் கம்மியாக இருக்கணும். இசட் பவர் ஒன் இசட் ஸ்கொயர் இசட் பவர் ஒன். அப்போ இசட் பவர் ஒன். ஸோ அப்போ ஹெச்சிஎஃப் என்ன அப்படின்னா 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் இன்ட்டு இசட். ஸோ ஆப்ஷன் ஏ சரி. ரைட்டா, ரொம்ப ரொம்ப எளிமையான க்வெஷ்சன். இப்பெல்லாம் போடணும் கூட அவசியமே இல்லை. நான் முன்னே சொன்ன மாதிரி அந்த ரூல் தெரிஞ்சால் டைரெக்டாக ஆன்சர் டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 7 க்வெஷ்சன்ஸ் இந்த வீடியோ பார்த்துருக்கோம். மொத்தமாக இந்த 2024 மட்டும் 19 க்வெஷ்சன்ஸ், அந்த 5 டெஸ்ட்டில் 19 க்வெஷ்சன் ஹெச்எஃப் எல்சிஎம் பேஸ் பண்ணி, ரிமைனிங் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து மீட் பண்ணுறேன். பாய்.